ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பாபரியு. T3N அமிதாப் பச்சன், வித்யா பாலன், நவாஸ் சிங், சித்திக் மற்றும் பலர்லாம் வச்சிருக்காங்க. படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி, நம்ம ஹீரோ அமிதாப் பச்சனுடைய பேத்தி வந்து மர்மமான ஒரு கடத்தி போய் கொலை பண்ணிடுறாங்க. அது மாதிரி டைமில் வந்து வித்யா பாலன், நவாஸ் சிங் இவங்களாம் வந்து தேடி பார்த்து சலிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கேப் கழிச்சு அதே மாதிரி ஒரு வானியில் ஒரு பொண்ணை கடத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அமிதாப் பச்சன் தான், அவர் நித்யா பாலன், நவாஸ் சிங் இவங்களாம் தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த கொலகாரன் யாரு? படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. படம் வந்து ஒரு பர்ஃபெக்டான த்ரில்லிங்கான படம். இது ஏற்கனவே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் விட்டுருக்காங்க. படம் அவ்வளோ பர்ஃபெக்டாக த்ரில்லிங்காக ஒரு பதத்தோடு இந்த படம் வந்து செம்மையாக போகுது. இந்த படம் வந்து அமிதாப் பச்சனுடைய ஆக்டிங் வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்துருக்காருன்னா, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேத்தி காணாமல் போனாங்க. அவருடைய நடிப்பும் சரி, வித்யா பாலன் கூட ட்ராவல் பண்ணுற விஷயம் சரி, அவ்வளோ செம்மையாக இருக்குது இந்த படத்தில் வந்து. ஒவ்வொரு விஷயமும் வந்து என்கொயரிங் பண்ணுற விஷயம் சரி, செம்மையாக இருக்குது இந்த படத்தில் வந்து. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெயினாக சொல்லணும், இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு கேட்குற விஷயம் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு எஃபர்ட் செம்மையாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் போனாலும் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோனஸ் கண்டிப்பாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அந்த ஒரு ஆக்ஷன் இந்த ஒரு மாஸ் மசாலா இல்லாமல் சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நவுற படம் தான் அந்த படம் வந்து. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கிளைமேக்ஸில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அந்த ஒரு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற விஷயமும் சரி, ரெண்டாவது கடத்தி சில விஷயம் பண்ணுற விஷயமும் சரி, நவாஸ் சிங்கோடைய அந்த பாணியில் அவர் பாணியில் போகிற விஷயமும் சரி, செம்மையாக இருக்குது இந்த படத்தில் வந்து. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டான படம். டைரக்ஷன் வந்து ஒரு த்ரில்லிங்காக நம்மளுக்கு எப்படி பதத்தோடு வச்சு இந்த படத்தை வந்து பார்க்க வச்சுருக்காரு. ஒரு தனி எஃபர்ட்டாக இருக்குது அந்த படம் வந்து, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு எப்படின்னா ஒரு இன்ட்ரோல் சீனில் வர சீன்லாம் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு அமிதாப் பச்சனுடைய அந்த ஒரு தனி ஒரு எஃபர்ட்டே கொடுத்துருக்காரு. ஒரு கண்டிப்பாக பாருங்கள், அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான படம் தான், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஒரு எஃபர்ட்டாக இருக்குது படம் பார்த்துட்டு நீங்களே பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறதுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மெயினாக இந்த படத்தில் வந்து. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச் தான், கண்டிப்பாக த்ரில்லிங்காக இருக்கும். வித்யா பாலனுடைய ஆக்டிங்கில் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் சின்ன ரொம்ப ஒரு என்னடா ஒரே மாதிரியே போகுது அப்படின்ற அளவுக்கு சலிப்பு தடம் இருந்தாலும், அடுத்தடுத்து சில சின்ன சீன்லாம் செம்மையாக இருக்குது. நைட் விஷுவல்லாம் நல்லா இருக்குது இந்த படத்தில் வந்து. கிளைமேக்ஸ்னா ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸாக இருக்கும். ஓகே, பார்த்து சொல்லுங்கள். இந்த படம் வந்து ஒரு தனி ஒரு எஃபர்ட் கொடுக்கும் அமிதாப் பச்சன் கோசம், பார்த்து சொல்லுங்கள். ஓகே.